differential equation la next topic vandu solving appo first topic first exercise la eppadi order and degree kandupidikiradhu eppadi vandu form agudhu differential equations idellam paathinga ipo inime vandu fulla vandu solve pandrathu eppadi oru differential equation avanga kuduthanga na adu endha oru family of curves ah vandu differentiate panni adu nama kandupidichirukom tracing back the steps so differential equation ah form panna nama enna pannom differentiation பண்ணினோம் so அப்ப differential equation ல இருந்து original equation கண்டுபிடிக்க அப்ப நாம என்ன பண்ணனும் அதோட opposite process அதாவது integration அதுதான் அதுல first method க்கு பேரு variable separable method அப்படினா என்ன அர்த்தம் ஒரே variable terms வந்து ஒண்ணா எடுத்துட்டு வந்து group பண்ணி அதுக்கு அப்புறம் integration பண்றது அதான் அதுக்கு அர்த்தம் x எல்லாம் x terms எல்லாம் ஒண்ணா இருந்தா தான் integrate பண்ண முடியும் x ஓட y இருந்தா integrate பண்ண முடியாது இல்லையா அதுக்காக எல்லா x termம் dx ஓடயே combine பண்ணனும் எல்லா y termம் dy கூட combine பண்ணனும் அந்த மாதிரி பண்ணி எப்படி வந்து solve பண்றதுங்கறத இந்த exerciseல நாம படிக்க போறோம் அதுக்கு ஒரு sample problem நான் இங்க போட்டுருக்கேன் இதுல வந்து exerciseல question 4 தான் எடுத்துக்கேன் நானு கொஞ்சம் பெருசா இருக்கும் சரி அது போட்டு காமிச்சா வேறையும் சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காஸ் எக்ஸ் இன்ட்டு ஒன் பிளஸ் காஸ் ஒய் டிஎக்ஸ் மைனஸ் சைன் ஒய் இன்ட்டு ஒன் பிளஸ் சைன் எக்ஸ் டிஒய் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இப்போ ரைட் சைடு ஜீரோங்கிறதுனால இந்த மைனஸ் யூஸ் பண்ணி நான் ரெண்டு டேர்மாக அதை வந்து இந்த பக்கம் இந்த பக்கத்துக்கு பிரிச்சுட்டோம் இந்த மைனஸ் எடுத்துன்னு அந்த பக்கம் எழுதினா அது பாசிட்டிவ் ஆயிடுச்சு இப்போ நல்லா பாருங்கள் ஈக்குவேஷனை இங்கே டிஎக்ஸ் இருக்குது ஸோ இங்கே தான் எக்ஸ் எல்லாம் கொண்டு வரணும் டிஎக்ஸையும் டிஒய்யும் கீழே கொண்டு போகக்கூடாது மீனிங்கே மாறி போயிடும் டிஎக்ஸ் இருக்கிற இடத்துக்கு எல்லா எக்ஸும் கொண்டு வர முடியுமா பாருங்கள் இருக்குது காஸ் எக்ஸ் அங்கேயே இருக்குது இந்த ஒன் ப்ளஸ் சைன் எக்ஸ் கீழே கொண்டு வந்துடலாம் ஸோ காஸ் எக்ஸ் பை ஒன் ப்ளஸ் சைன் எக்ஸ் டிஎக்ஸ் எல்லா எக்ஸ் டேர்மும் கவர் ஆகிடுச்சு அடுத்தது இங்கே டிஒய் இருக்குது ஸோ ஒய் எல்லாம் இங்கே கொண்டு வந்துடலாம் சைன் ஒய் அங்கே ஏற்கனவே இருக்குது ஒன் ப்ளஸ் காஸ் ஒய்யை கீழே கொண்டு வந்துடலாம் இப்போ வந்து வேரியபிள்ஸ் ஃபுல்லாக செப்பரேட் பண்ணியாச்சு எக்ஸ் எல்லாம் டிஎக்ஸோட ஒய் எல்லாம் டிஒய்யோட அழகாக கம்பைன் பண்ணியாச்சு இனிமேல் இன்டெக்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸோ இன்டெக்ரல் ஆஃப் cos x by 1 plus sin x dx is equal to integral of sin y by 1 plus cos y dy. இன்டெக்ரேஷன் பண்ணுறதுக்கு இது ஸ்ட்ரெயிட்டாகவே இன்டெகிரல் பண்ண முடியாது ஸோ 1 plus sin x வந்து டீன் எடுக்கிறேன் ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் போத் சைட்ஸ் டிடி பை டிஎக்ஸ் வில் பி ஒன்னுக்கு ஜீரோ சைன் எக்ஸ்க்கு காஸ் எக்ஸ் ஸோ காஸ் எக்ஸ் டிஎக்ஸ் இஸ் டிடி அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு டிடி பை டி இது காஸ் எக்ஸ் டிஎக்ஸ் பை 1 plus sin x தானே நியூமரேட்டர் டிடி டினாமினேட்டர் டி அது மாதிரி இப்போது 1 plus cos yக்கு யூன் எடுக்கிறோம் ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் டியூ பை டிஒய் ஒய் தானே இங்கே இருக்கு ஸோ மைனஸ் சைன் ஒய் காஸ் ஒய்யை ஜீரோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஜீரோ காஸ் ஒய்க்கு மைனஸ் சைன் ஒய் அதுதான் டியூ பை டிஒய் நமக்கு இங்கே இருக்கிறது சைன் ஒய் டிஒய் சைன் ஒய் டிஒய்க்கு மைனஸ் டியூன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம் ஸோ இட்ஸ் மைனஸ் டியூ பை யூ இப்போ இன்டெகிரேட் பண்ணிடலாம் இன்டெகிரல் டிடி பை டி இஸ் லாக் டி இன்டெகிரல் டியூ பை யூ இஸ் லாக் யூ இங்கே மைனஸ் சைன் இருக்குது இதெல்லாம் லாகில் வந்ததால் கான்ஸ்டன்ட்டையும் சீன் போடாமல் லாக் சீன் போடணும் ஏன்னா அப்போ தான் வந்து லாக் இல்லாத ஒரு ஆன்சர் நம்மளால் எழுத முடியும் இல்லையா லாக் இருக்கிற டேர்ம்ஸோட லாக் இருக்கிற டேர்மு தான் கம்பைன் பண்ண முடியும் ஸோ இப்போ வந்து லாக் டி ப்ளஸ் லாக் யூ இஸ் ஈக்குவல் டு லாக் சி லாக் ஏ ப்ளஸ் லாக் பினா லாக் ஆஃப் ஏபி ஸோ லாக் ஆஃப் டி யூ இஸ் ஈக்குவல் டு லாக் சி ஸோ டி யூ இஸ் ஈக்குவல் டு சி இப்போ லாகை ரிமூவ் பண்ணிடலாம் இதுக்காக தான் லாக் சீன் எடுத்தோம் சீன் எடுக்கிறதுக்கு பதிலாக ஸோ டி யூ இஸ் ஈக்குவல் டு சீனா ஒன் ப்ளஸ் சைன் எக்ஸ் இன்ட்டு ஒன் ப்ளஸ் காஸ் ஒய் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் டிக்கு யூக்கு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணதுலேருந்து பார்த்து திருப்பி சப்ஸ்டியூட் பண்ணுறோம் ஸோ ஒன் ப்ளஸ் சைன் எக்ஸ் இன்ட்டு ஒன் ப்ளஸ் காஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு சி இஸ் த சொல்யூஷன்